நண்பர் சதீஷ் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக எனக்கு அறிமுகம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வில்லனை ஆக்ட் பண்ணுறார். ஒரு நாள் ஒரு அழைத்து இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் வெற்றிகரமாக முடிக்கிறது உங்களோட உதவி தேவைப்படுதுன்னு எங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த துறைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லையே, நீ இதில் வந்து கூப்பிடுறியே அப்படின்னு. ஆனால் இந்த துறை வேணால் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், இந்த துறை வந்து நிச்சயமாக உங்களுக்கு வியாபாரம் வந்து புதுசு இல்லை அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு அன்பான ஒரு அழைப்பை ஏற்று தான் இங்கே இருக்கக்கூடிய செந்தில்குமார் என்னட்ட அப்ரோச் பண்ணி இதன் மூலயமா வந்து முதன் முதல்ல வந்து இது என்ன, ஏன்னா ஒரு புதிய ஒரு துறைக்கு வர கிட்டத்தட்ட நான் 6 நிறுவனங்கள் நடத்திட்டு வரேன், இது எனக்கு 7வது நிறுவனம். இது இந்த 7வது கம்பெனி, அதாவது கம்பெனின்னு சொல்கிறதா இல்லை பிஸ்னஸ்ன்னு சொல்கிறதா எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், டெர்மினாலஜி நம்ம தேவை அப்ளை பண்ணிக்கலாம். பட் வரும்போது இதனுடைய முத முதல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு ட்ரூ ஸ்டோரி, ஒரு மண் சார்ந்த ஒரு பிரச்சனை. மண் சார்ந்த பிரச்சனையிலையும் கூட லாரியும் சேர்ந்து சார்ந்த ஒரு பிரச்சனை, ஏன்னா நான் லாரிக்காரன், என்கிட்ட சொந்த வண்டி ஒரு 200 வண்டிக்கு மேலே இருக்குங்க. ஒரு ஒரு லாரிக்காரங்களும் ஒரு மண்க அந்த கான்ட்ராக்டரும் பண்ணக்கூடிய ஒரு ஊழல் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ஊழலை வந்து மக்களுக்கு பகிரங்கப்படுத்துறதுக்கும் அந்த மண் வளம் பெறுறதுக்கும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்கிறோம். அதில் கொஞ்சம் கமர்ஷியல் இருக்குது சார். நீங்கள் இதுதான் வந்து கதையோட சுருக்கம்னு சொன்னார் ஒரு நாள் இரவில் நாங்கள் பேசும்போது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு தான் வந்து ஒத்துக்கிட்டு நானும் உள்ளே வந்தேன். பட் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எந்த விதமான ஒரு தங்குதடை இல்லாமல் எல்லாரோட ஒத்துழைப்போட, இதில் வந்து யாரையும் வந்து ஒருவர் இருவர் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை, அது டைரக்டராக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எவ்ரிபடி இஸ் டன் குட் ஜாப், நோ டவுட். அதே மாதிரி வந்து இதில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே பியூட்டிஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அங்காடி தெருவுக்கு அப்புறம் மகேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நிச்சயமாக நினைக்கிறேன் நான். அதே மாதிரி மேக்னாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதுமுகம்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது ஆல்ரெடி ஒரு அறிமுகமான முகம்தான். இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். மேலும் இதில் உழைச்ச அத்தனை டெக்னீஷியன் நன்றி சொல்லிக்கிறேன். அது ஸ்டண்டாக இருக்கட்டும், ஆர் டான்ஸஸாக இருக்கட்டும், ஈவன் ஸ்ரீதர் அண்ட் ரித்தேஷ் மியூசிக். நான் முத முதல்ல ஒரு 1-2 சாங் கேட்கும்போதே சொன்னேன் நான், எனக்கு வந்து அவ்வளோவா நான் கேட்குற பழக்கம் கூட இல்லை மியூசிக்னு சொன்னேன். ரொம்ப அதிகபட்சம் பார்க்குறதே காமெடிஸ் தான் பார்ப்பேன். பட் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. நிச்சயமாக ஒரு 3-4 சாங் வந்து ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகும்னு சொன்னோம். பட்டு ஒரு 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 சாதாரண ஒரு 8 நின்று பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸாக எனக்கே அது மனசில் தோணியிருக்கு. ஏன்னா நான் ஒரு தயாரிப்பாளராக பார்க்கல இந்த விஷயத்தை, ஒரு ஆடியன்ஸாக ஒரு காமன் ஆடியன்ஸாக தான் நான் பார்த்து அந்த கமெண்ட்ஸை சொன்னேன். இதனுடைய வரிகளும் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கிறார். நான் வந்து எல்லா பாடலும் அவர் இன்றைக்கி எழுதியிருக்காரு, எனக்கும் கூட நான் தயாரிப்பாளர் தான், நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வரும்போது எனக்கும் கூட தெரியும். பட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் அத்தனை பேரோட ஆதரவோட எல்லாம் உள்ள ஆண்டவனோட ஆசையோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும். உங்கள் அத்தனை பேரோட ஆதரவு மீண்டும் வேணும்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இத்தனை வருஷமாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அடுத்தது என்னோடய குரு, பியார் பிரேமா காதல் மற்றும் கடுகு பாட்டு எடுத்த ராஜபட்டாச்சார்ஜி, அவருக்கு ரொம்ப நன்றி. அவரெல்லாம் நான் இங்கே இல்லை. அடுத்தா தேங்க்ஸ் சொல்லுனா தலைவர் தான் சொல்லணும், டைரக்டர். ஏன்னா அவர் சான்ஸ் கொடுக்கலனா நான் இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது அந்த சுந்தரராஜன் சார், நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், அவங்க சுருக்கமாக பேசிடுறா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக முடிச்சிடுறேன். சின்ன இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா அவர் இங்கே வரல, மற்றவங்களை பற்றி பேசினா அவங்களே பேசிப்பாங்க. ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணார், அவர் வரல இன்றைக்கி, அவர் கேரளாக்கார். அவர் எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாருன்னா, சிங்கிளால் அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் லாஸ்ட்டு தான் கொடுத்தோம், சிங்கிளால் ஒரு இந்த செட்டு போட்டிருந்தார், பார் செட்டு மாதிரி, ஒரு சின்ன ஹோட்டலை பழஞ்ச ஹோட்டலில் பார் செட்டு மாதிரி போட்டிருந்தார். அன்றைக்கி ஷூட் போயிட்டுருக்கு. என்ன ஆச்சுன்னா, அங்கே இருக்க வடநாட்டு இந்தியர்கள், அதான் இந்திய வடநாட்டிலேருந்து வந்தவங்களை என்ன பண்ணாங்க, கூட்டம் செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு ஒரு பாட்டில் கொடுங்க அப்படின்ற மாதிரி. டே இது ஷூட்டிங்டா அப்படின்னா கேட்கவே இல்லை, சண்டை போடுறானுங்க, நாங்களும் வந்து உட்காடுறோம் அப்படின்ட்டு. அவர் அந்த அளவுக்கு அந்த செட்டை வந்து ரியலாக இருந்தது, ஒரு பார் செட்டு மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்த நாளே தந்தி பேப்பரில் சென்டர் பேஜில் போட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு வீராபுரம் படத்தில் அப்படின்ட்டு. அவர் வரல. இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு நாள் ஷூட்டிங்கு கேரம்போர்டு ஸ்ட்ரைக்கு, கேரம்போர்டு சீனு ஸ்ட்ரைக்கர் இல்லை, ஆர்டர் ரெடி பண்ண சொல்லிட்டோம். ரெடி பண்ணி கொடுத்துட்டா ஷூட்டிங் முடிஞ்சு, நைட் ஷூட் முடிஞ்சு, நெக்ஸ்ட் டே வந்து காலையில் வந்துட்டு கேரம்போர்டு சே போர் அடிக்குது, கேரம்போர்டுலான்னு எடுத்து ஸ்ட்ரைக்கர் எடுக்கிறோம். ஸ்ட்ரைக்கரை சுற்றி எரு முக்கியது. என்னடா அது எரு முக்கியதுன்னு பார்த்து ஓப்பன் பண்ணால், மேரி பிஸ்கெட்டில் ரெண்டு மேரி பிஸ்கெட் ஒட்டி அதை ஸ்ட்ரைக்கரை ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டுருக்கேன். அத்தனை பார்த்து நமத்து போய் கொட்டுது. அதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணார். ஆனால் அவருக்கு பேரும் இங்கே இந்த படத்தில் சரியாக சொல்லப்படலை. அதே நேரத்தில்
ஆளும் வரல, சொல்லலை அவருக்கு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லவே வேணாம், சூப்பராக ஆக்சுவலி எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார். எந்த டைம் நைட்டில் கூப்பிட்டாலும் வருவார். நாங்கள் எங்களுக்கு ஷெடியூல்லாம் பக்காவாக போட தெரியாது. நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டுருப்போம் சார், ஷூட் டைம் ரெடி ஆ வந்துடுவார். வந்தவொடனே ரெடி பண்ணி வரும்போது ரெடியாக வந்துடுவார், ஷூட் முடிச்சுட்டு போயிடுவார். பெட்டர், சூப்பர் கேரக்டர். அண்டு மேக்னா, அவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க நடித்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறத விட நடந்தாங்கன்னு தான் சொன்னோம். என்னென்னா, ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கு ஷார்ட் எடுக்கிறாங்க. சார் என்ன ஷார்ட் சார்? மேடம் அங்கேருந்து வரீங்க, ஹீரோ இருப்பார், அப்படி போகிறீங்க. செகண்ட் டே நைட் ஷார்ட், சார் அங்கேருந்து வரீங்க, இங்கே கேரம்போர்டில் இருப்பாங்க, முறைக்கிறாங்க, போகிறீங்க. தேர்ட் டே மேடம் நடந்து வரீங்க, சோகமாக நடந்து வரீங்க. ஃபோர்த் டே மேடம் நடந்து வரீங்க, சிரிச்சு நட. இந்த படம் ஃபுல்லாக மேக்ஸிமம் நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் படம் பார்ப்பீங்க அப்போ தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக நடந்து பாவம், அவங்கள ரொம்ப நடக்க விட்டால் ஆனால் கோபமே வராது. ஒரு நாள் நைட் ஷூட்டில் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஷூட் போகுது. ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 26-30 ஷாட் நடந்துகிட்டே தான் இருக்காங்க. நானும் சார் ஃபோக்கஸ் வரல. சரி, அவங்க கோபமே வரல, கடைசி ஷாட் வரையும் கோவம் வரல. சான்ஸே இல்லை, நான் செம்ம கோவமே பட மாட்டாங்க. சிம்பிளாக சிரிச்சுட்டு அவங்க பாட்டு அடுத்த அடுத்த டேக் போயிட்டே இருப்பாங்க. நல்லா பண்ணாங்க. தேங்க்ஸ் அண்ட் எடிட்டர், நல்லா சப்போர்ட் பண்ணார். அண்டு நம்ம வில்லன், அவர் சார் சொல்லியிருப்பார் சதீஷ்னு, அவர் இந்த படத்தோட வில்லன். அவர் தான் எங்கள் படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டு. 10 நாள் ஷூட் முடிச்சுட்டு பேன் உட்காந்துட்டு இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அவர் தான் வந்து எங்களுக்கு இவர் கான்டாக்ட் கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணார். அண்ட் அப் கண்டிப்பேன் சார், அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, அவர் ஒரு நாள் வந்து, சார் நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னு. சார் நீங்கள் மேனேஜர் சார். ஓகே சார், இந்த படத்தில் நானும் நடிக்கிறேன் சார். ஆமாம் சார், நீங்கள் ஆக்டர் சார். சார் இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கொஞ்சம் ப்ரொடியூசரும் பண்ணியிருக்கேன் சார். ஆமாம் சார், நீங்கள் ப்ரொடியூசர் சார். திருப்பி அவர் கேட்டார், என்ன சார் ஒர்க் பண்ணுறேன்? இதே கன்ஃபியூஷனோடு இருக்குது சார், நாங்கள் படத்தை முடிச்சிடுவோம். அவ்வளோதான், இதே கன்ஃபியூஷன் எடுங்க, நாங்கள் படத்தை முடிச்சிடுவோம். அவர் எந்த கிராஃப்ட், அதாவது இந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணாத வேலையில் பார்க்க காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். அவர் கூடயே தான் இருப்பார். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தால் அவனும் அதேமாதிரி தான், ஆக்டரு, மேனேஜர், அசிஸ்டண்ட்டு, டைரக்டர், அசிஸ்டண்ட்டு, ஜெகன் இங்கே தான் நிற்கிறான். ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க படம் புனிகிறதுக்கு. அண்டு நான் ரொம்ப பேச விரும்பல. தேங்க்ஸ் டு வந்த எல்லாருக்கும் நன்றி. பின்னாடி இருக்க எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், எப்படியாச்சும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. ரொம்ப நன்றி, வரேன். ஸோ இது எனக்கும் ரிதேஷ்க்கும் இது ஃபஸ்ட்டு தமிழ் படம் நாங்கள் பண்ண. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொங்கனி படம் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட ஜர்னி வந்து நாங்கள் காலேஜ் டேஸில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்ஜினியரிங்கில் ஒரு ராக் பேண்ட் மாதிரி மும்பையில் ஸ்டார்ட் பண்ணி வாசிட்டு இருந்தோம். ரெண்டு பேருமே கம்போஸ் பண்ணுவோம். அவர் ஒரு ஸ்டைலில் பண்ணுவார், நான் ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம். ஆனால் ரெண்டு பாட்டுமே நாங்கள் பேண்டில் போட்டு வாசிச்சுக்கிட்டே இருப்போம். காலேஜ் இன்டர் காலேஜ் பேண்ட் காம்படிஷன்ஸ் அது மாதிரி தான் போய் எல்லாம் வின் பண்ணுறது. சும்மா கேஷ் ப்ரைஸ் லைக் 20,000, 10,000 அது மாதிரி. அது ஒரு பேஷனாக இருந்தது. பட் வீட்டில் வந்து இதோட நிறுத்திக்க அப்படின்னாங்க. பட் நாங்கள் வந்து எங்களோட கம்போசிங் அதெல்லாம் வந்து விடலை. ஸோ அதுக்கு எல்லாமே வீட்டில் வாங்குகிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் பேரண்ட்ஸ் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு முதல்ல எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். ரெண்டு பேர் பேரண்ட்ஸுமே அப்படி தான், அப்போவே இன்வெஸ்ட் பண்ணி ஓகே இந்த இதுவாக அதை வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு தான் சொல்லுவாங்க. போனஸ் வந்தால் கூட தனியாக ஒரு 50,000, 1,00,000 வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரி வீட்டில் எக்யூப்மெண்ட் செட்டப் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் செல்ஃப் லேர்னிங்காகவே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல்லாக இது பண்ணுறது, கம்போசிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் படத்துக்கு ட்ரை பண்ணலான்னு நாங்கள் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் ஆகி கொஞ்சம் கம்பெனிஸ்லாம் வேலை பார்க்கும்போது படத்துக்கெல்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படி அதுக்கு ட்ரை பண்ணணும்னு நாங்கள் ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருந்தோம். அப்போ கிடச்சது அந்த கொங்கனி படம். பட் எங்களுக்கு தமிழில் வரணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அந்த டயத்தில் தான் நாங்கள் விடியல்ராஜ் சாரை பார்த்தோம். ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ட்ரைலருக்கு போடுற மாதிரி, நீங்கள் போடுங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. நாம் போட்டோம். அப்போ அவர் எங்களுக்கு ட்ரை பண்ணார், நாங்கள் எவ்வளோ தூரம் இது பண்ண முடியுமோ அங்கே கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னார். ஏன்னா நாங்கள் அப்போல்லாம் ரொம்ப அமைச்சராக தான் இருந்தோம். அப்போ கூட இந்த ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னு. ஸோ வீரபுரம் 220 ஸ்டார்ட் ஆன இடம் வந்து ஜெயக்குமார், நம்ம லிரிசிஸ்ட், அவர் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் வந்து சொன்னார், இவங்க எல்லாம் பாட்டாக போட்டு போட்டு கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்தது காமிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார்ஜிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. போய் போய் மொதல் சில பாடல்கள்லாம் போட்ட உடனே ஒரே ஒரு டியூனை மட்டும் பிடிச்சிக்கிட்டாரு. இதுதான் இதுதான் எனக்கு வேணும், இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மிச்சம் 6 பாட்டு போடுறதுக்கே 6 மாதம் ஆகிடுச்சு. ஏன்னா அது மாதிரி டியூன்ஸ் தான் என்ன வேணும்னு சொல்லும் போது அந்த நிறைய ஸ்டேஜஸ்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்களால் போட முடியல அது மாதிரி. பட் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் கற்றுக்கிட்டு நிறைய டெக்னீஷியன்ஸ்கிட்டலாம் நாங்கள் பேசி கலந்து இது பண்ணி அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. எவ்ரி ஸ்டேஜ்லேயுமே எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, கடவுள் ஆசீர்வாதமாக. ஸோ அது மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பிக் டே. இன்றைக்கி எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு நாள்
வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ரிதேஷ் பேசுவார்னு நினைக்கிறேன். நான் எல்லா பாயிண்ட்ஸும் சொல்கிறேன். நர்வஸாக ப்ராப்ளி வில் டெல் யா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த சான்ஸ் கொடுத்த செந்தில்க்கு பெரிய வணக்கம். நான் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி மியூசிக் பண்ணி மேக் பண்ணி ஃபோல்டரில் சேவ் பண்ணிட்டு தான் இருந்தோம் இது வரைக்கும். இவர் தான் ஃபோல்டர்லேருந்து எடுத்து ஸ்க்ரீனில் போட ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட். அதுக்கு செந்தில்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். அவரை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம். அவர் ஐயையோ வேணாண்டா அந்த லெவலுக்கு வர இருந்தும் நெக்ஸ்ட் டே வந்து அவர் எங்கூட உட்கார்ந்து சரி சொல்லுங்கள் நாங்கள் அவரை நிறையா ட்ரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அவர் கன்வின்ஸ் ஆகவே மாட்டார். இல்லை நோ எனக்கு நீங்கள் போடுங்க போடுங்க இன்னும் பெட்டராக வரும் இன்னும் பெட்டராக வரும். அது ஹீ லிட்ரலி ஷார்பன்ட் அண்ட் பாலிஷ்ட் அஸ் டு திஸ் எக்ஸ்டென்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. நாங்கள் எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இந்த பாட்டு மியூசிக்கை போட்டிருக்கோம். உங்களுக்கும் பிடிக்கும்னு வி ஆர் ப்ரேயிங். தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட முதல் மேடை. ஸோ இந்த முதல் மேடையை வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் மேடையாக அமைச்சு மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா நான் இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நிறைய பேர் துணையாக இருந்திருக்காங்க. அது ஒரு முக்கியமாக ஒரு மூணு பேர் மட்டும் அடையாளப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல என்னுடைய பள்ளிப்பருவ ஆசிரியர். இந்த கவிதைகளை எழுதுறதுக்கு எனக்கு அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டின முதல் படி அது தான், அவர் தான். அவருடைய நேம் வந்து ஸ்ரீகண்டன். ஸோ அங்கே தான் ஆரம்பித்தது என்னுடைய இந்த கிறுக்கல்கள் எல்லாமே, கவிதைகள் எழுத ஆரம்பித்தது எல்லாமே. கவிதைகள் எழுதிக்கிட்டே இருப்பேன், அது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். கவிதைகளில் எழுதுறது வந்து பாடல்களாக மாறினதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசனு அண்ணன் விடியல்ராஜ் அவர்கள் தான். ஸோ என்னுடைய ஒரு தோழி மூலமாக தான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து நான் இன்ட்ரொடியூஸ் ஆகினேன். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து நீ இந்த வந்து மாறு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணார். இன்னி வரைக்கும் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கார். அவர் தான் என்னுடைய செகண்ட் ரெண்டாவது குரு. அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். மூன்றாவது, ஓகே டேலண்ட் இருக்குது பாட்டில் எழுதுகிறேன், ஏதாச்சும் ஒரு சான்ஸ் பாட்டு வெளியே வர்றதுக்கு வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் சித்தார்த்தா பிரதீப் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தார். முதல் நீ பாட்டு எழுது, நான் டியூன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு தான் நான் முதல் பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன். வெளியே வந்து எனக்கு முதல் பாட்டு அவருக்கு எழுதி கொடுக்கல, பட் இருந்தாலும் என்னோடய முதல் பாட்டு வெளியே வர்றதுக்கு முக்கிய காரணமான இருந்தவர் அவர். ஸோ அவருக்கு நான் இந்த மேடையில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வீராபுரம், அதுக்கப்புறம் தான் வந்து முழு நீள படத்தில் வந்து உள்ளே வந்திருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் செந்தில்குமார் அவர்கள், டைரக்டர். ஸோ அவரும் நானும் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரே கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சுற்றிட்டுருக்க ஒரு கேங்கு. ஸோ அவர் மூலமாக தான் வந்து இந்த படத்தில் பாடல் எழுதுறதுக்கு நான் முதல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சி சரி ஒரு பாட்டு எழுதுவோம்னு தான் நினச்சேன். ஆறு பாட்டுமே எழுதுறதுக்கு எனக்கு ஒரு ஒரு ட்ராக் அமைச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து விழாவிற்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே மீண்டும் ஒரு தடவை நன்றி தெரிவிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த செந்தில் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் சுந்தரராஜன் அவர்களுக்கு, அப்புறம் எல்லோரும் வந்திருக்க பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு தரணுன்றதுக்காக தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு தடவை வில்லனாக அறிமுகமாகிறேன் இந்த படம் மூலிமா. படம் கதை நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன், எதிர்பார்த்துட்ருக்கேன் வெற்றி அடையணும்னு. இதுக்கப்புறம் மேலும் மேலும் நிறையா பண்ணணுன்னு காத்துட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட்லாம் வேணும், இங்கே இருக்க எல்லோரும் சப்போர்ட்டும் வேணும். படம் நல்லா வரணும், சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கணும். தேங்க்யூ. மேடலுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்குது இந்த படத்தோட குமரேசன் சார்னு. அவர் இன்றைக்கி வரல, ஃபஸ்ட் டைம் வந்து கதை சொல்லிவிட்டு இங்கே சென்னையில் பார்த்தப்ப எனக்கு இங்கே வடபழனியில் இருக்க சாலிராமில் இருக்க சாய்பாபா கோவில் வாசலில் தான் எனக்கு அட்வான்ஸை கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் ஷூட் போயிட்டு இடையில கொஞ்ச நாளில் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சுகம் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் படம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி இன்றைக்கி வந்து இந்த விஷயம் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இங்கே இதில் வேலை பார்த்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த வெளில வரணுன்றக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லா விஐபிஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் வேல்யூபிளான டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்னா டைரக்டர் செந்தில்குமார் சார், அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே, அண்ட் கேமராமேன் சார் பிரேம்குமார் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி சாங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான்
பிரேம்குமார் சார் சார் சொல்லியிருக்காரு கேமராமேன் சார், நான் நடந்தது தான் அதிகம் அப்படின்ட்டு. பிகாஸ் எங்கே எத்தனை நாள் ஷூட் போனாலும் சீரியஸாக நடந்தது தான் அதிகம், எங்கே போனாலும் நடக்கிறது தான். ஒன்று ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுவார், இல்லை நீங்கள் பின்னாடி ஹீரோவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய சீன்ஸ் போயிருக்கு. பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக ஒர்க் கொடுத்துருக்காரு கேமராமேன் சார், ரொம்பவே தேங்க்ஸு, அழகாக காமிச்சிருக்காரு, ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி, சூப்பராக இருக்குது சாங்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறமும் கேட்டதுக்கப்புறமும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறதுல எந்த விதமாக மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிக பிரமாண்டமாக மிக அற்புதமாக டைரக்டர் இயக்குனர் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர்களுக்கு வாழ்த்துக்கள், உங்கள் கரகோஷம் மூலமா வாழ்த்துக்களை சொல்லிச்சுக்கோம். அதே மாதிரி சொன்னாங்க, ஒரு மணல் தயார் ஒரு மணல் உருவாகிறதுக்கு 1.5 லட்சம் ஆண்டு ஆகும்னு சொன்னாங்க. அந்த மணலை பற்றி கதைன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த மணலை காப்பதற்கு நம்ம தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது. அதுதான் இப்போ நம்ம மணல் நமக்கு மட்டும் இல்லை, கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ மும்பைக்கோ தான் போய்கிட்டு இருக்க வழி, நம்ம மணல் நமக்கு யூஸ் இல்லை. அப்படி தான் கடத்துகிறாங்க, மணல் கடத்தல்னு சொல்கிறாங்களா, அந்த கடத்தல், அந்த கடத்தலை அரசாங்கம் தான் அதை வந்து நிறுத்தணும். நிறுத்தினா தான் நம்ம நாடு, நம்ம மக்கள், நமதுக்கு பின்னாடி பிறக்கிற ஜெனரேஷனுக்கெலாம் இது ஒரு ஹெல்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த வீராபுரம் படம் எனக்கு கதை என்னன்னு தெரில, ஆனால் அவங்க நம்ம இவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அதை சொல்லி வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேடையில் வந்து வீற்றிருக்கும் கதைகளின் நாயகன், உலக லெவலில் இன்றைக்கி கதை பண்ணணும்னா திரு பாக்யராஜ் அவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. யார் சொன்னாலும் பாக்யராஜ் சார் மாதிரி கதை பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. அவர் படத்தை தான் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. அந்த கதை மன்னன், அந்த அரசன் சக்கரவர்த்தி அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் ஒரு கைத்தட்டலையும் சொல்லுங்கள். ஏன்னா போன வாட்டி சொன்னார், அதுக்கு இப்போ இப்போ தான் சார் முன்னாடி பதில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் கஞ்சா அடித்தேன், கஞ்சா அடித்தப்பறம் தான் அந்த மாதிரி வந்தேன்னாரு. ஆனால் அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, ஆனால் சில பேர் அந்த அர்த்தத்தில் சொல்லிட்டாங்க. கஞ்சா அடித்தா ஈன்னு இழிச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம், அதுக்கப்புறம் நானாக யோசனை பண்ணி ஆகா கஞ்சா அடிக்கக்கூடாதுன்னு நினச்சி புத்திசாலியமாக வந்து இன்றைக்கி கதை இலக்காவில் இவ்வளோ பெரிய ஆளாகிருக்கேன்னு சொன்னார். அதுதான் அந்த வந்து போதை பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் சொன்னார். அது கொஞ்சம் பேர் இப்படியும் கொஞ்சம் பேர் அப்படின்னு சொன்னாங்க. சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் அன்றைக்கி சொன்ன விஷயங்கள் வந்து ஏன்னா உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் எப்போ பேசுகிறேன்னு நினச்சி அதுதான் சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. சார் வந்து போதை பண்ண அடிப்பது தவறுன்னு தான் சொன்னார் அன்றைக்கி, என்ன சார் கரெக்டு தானே? ஆ அதான் தவறுன்னு சொன்னார். அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க, மக்கள் புரிஞ்சுக்கிங்க, அது எதனால் வேறு வேறு தப்பு தப்பாக சொன்னீங்க அதை புரிஞ்சுக்கிங்கன்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்வி உதயகுமார் சார், அதாவதுக்கு விடா கொண்டன் அப்படின்னு விடா கண்டன் கொடா கண்டன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர் பண்ண படம் அத்தனையும் வெற்றி படம். இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது லெஜெண்டுன்னு சொல்லணும். அந்த மாதிரி மிகப்பெரிய மாபெரும் இயக்குனர், நல்ல மனம் கொண்டவர், கள்ளம் கடம் இல்லாதவர், எதையும் துணிஞ்சு சொல்வார், எதாக இருந்தாலும் சரி துணிஞ்சு சொல்வார். அந்த மாமனிதருக்கு ஒரு கைத்தட்டல் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப சந்தோஷமானவரையும். அப்புறம் வந்து எனது மச்சான் பேரரசு அவர்கள், அவர்களும் இந்த பாருங்கள் இதில் இருக்கிற எல்லாமே ஜாம்பவான்கள். அவரும் எந்த படமும் தோல்வி படம் கொடுத்ததில் எல்லாமே ஜெயிச்சது. அவர் பண்ண படம் அத்தனையுமே வந்து வெற்றி படங்கள் தான். பேரரசுன்னா பட்டி தொட்டிலாம் கூட சொல்லணும், தெரியும் அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் இயக்குனர். அவரும் அந்த வீராபுரம் 220 வந்திருக்காரு, அவருக்கும் ஒரு கைத்தட்டல், உங்கள் கைத்தட்டல் பலமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆரி ஹீரோ, நம்ம ஆரி சார் வந்து தமிழ் அப்படின்னா அவரும் வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு மாமனிதன். இப்படி தான் இருக்கணும், அவர் உடம்பு கூட பார்க்குறாரோ இல்லையோ, மக்கள் தமிழ் மக்கள் உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிறையா அவர் ஆட் பண்ணியிருக்காரு, நிறையா அதுக்காக சும்மா நடித்து கொடுத்துருக்காரு. அந்த மாமனிதருக்கும் எனதோட கைத்தட்டலை சொல்லிக்கிறேன். அது மாதிரி கணேஷ் அங்காடி தெருவில் மிக பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி இப்போ சொல்லும் போது சொன்னாங்க, இதை வீராபுரம் வந்து இன்னொரு மைல்கல்லாக இருக்கோன்னு. நிச்சயமாக அவர் ஆக்ஷனில் வந்து இந்த படத்தில் ஒரு கலக்கலக்கின மாதிரி தெரியுது. அந்த கத்துன இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபைட்டர்ஸ் தான், நாங்கள் அந்த மாதிரி கத்துவோம், அந்த மாதிரி அவர் கத்தியிருக்காரு. அதனால் எதுவும் ஒரு ஆக்ஷன் படங்கிறனால நான் நிறையா ஹீரோக்கள் சொல்லுவேன், ஆக்ஷன் பண்ணுங்கள், ஆக்ஷன் பண்ணிங்கன்னா எல்லா மக்கள் மனசில் பிடிச்சலாம்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காரு இந்த படத்துலேருந்து. அவருக்கு மீண்டும் ஒரு வெற்றி படமாக வெற்றி நம்ம திண்டுக்கல்காரு தமிழ் மகன், அந்த தமிழ் மகனுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அந்த நேரத்தில் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு பிரமாதமான படம் நல்ல கதைக்களத்தோடு பண்ணியிருக்கீங்கன்றது தெரியுது, எல்லாரும் சொல்லிட்டாங்க. மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாரும் பாக்யராஜ் அண்ணன் தவிர மற்றெல்லாம் தம்பியிலிருந்து இந்த கதை இதுதான் சொல்லிட்டு எல்லாருமே நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த லாரி மேட்ரு மணல் மேட்ரு ஏதோ கொள்ளை, அதில் ஆக்சிடென்ட் பண்ணி எவ்வளோ எதுக்குறவங்களை கொள்வது, வேண்டாதவங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று மேட்ரை வச்சுட்டு ஓகே இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்.
பாடல்கள் இசை எல்லாமே நல்லா இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி சக்ஸஸ். ஏன்னா இதுதான் உணர்வு. இந்த படத்தோட இசை தான் எனக்கு ரொம்ப கவர்ந்துருக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து உட்காந்துடனே அந்த மிரட்டல் மியூசிக் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே அசந்துட்டோம் கொஞ்ச நேரம். ஸோ த நியூ கம்மர், அவங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இன்னொரு சங்கர் கணேஷ், வாட்டவர்டிஸ், இன்னொரு புதுசாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கொடி கட்டி பறக்கணும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரெண்டாவது, எப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் பேச வேண்டிய எல்லா மேட்டரையும் அதான் முன்கூட்டியாக நான் முதல்ல பேசிட்டு போயிடலான்னு பார்க்குறது. ஏன்னா இன்றைக்கு ஒரு செய்தியை பார்த்தோம், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நமது கடம்பூர் ராஜு அவர்கள் இந்த மாதிரி ஆன்லைன் டிக்கெட்டிங்கை முறைப்படுத்தப்படும், ஆளுக்கு ஆள் 20 ரூபா 30 ரூபா ஒரு டிக்கெட்டு மேலே வசூல் பண்ணுறது எல்லாம் தடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சினிமாக்காரங்களுக்கு, சினிமா வியூவர்ஸுகளுக்கு முதல்ல அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது வந்து நாங்கள் இப்போ நானும் செல்வமணி அண்ணனும் நம்ம பேரரசு எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி. அது என்ன பேசணுன்னா, இதை முறைப்படுத்துறது மட்டுமல்ல, அதை குறைவான ஒரு கட்டணத்தை வச்சு கவர்மெண்ட்டே ஒரு சர்வரை வச்சு பண்ணுறதுக்காக பேசியிருக்கோம். அது நடைமுறைக்கு வரப்போகுதுன்றது சொன்னாங்க, மிக மிக சந்தோஷம். இது யாரையும் மிரட்டுறதுக்காக இல்லை, நம்மளை தற்காப்பு செய்து கொள்வதற்காகத்தான் நம்ம போய் கேட்குறோம். யாரையும் மிரட்டுறதுக்காக இல்லை. ஒரே ஒரு விஷயம், 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்க முடியாது. பெரிய ஹீரோக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சம்பளத்தை இறக்கி ஆகணும். நம்பர் 2 வியாபாரம் இனிமேல் சினிமாவில் இருக்காது. இதுதான், அப்படி இருந்தால் தான் யாரும் நம்ம எப்படி, நீங்கள் ஒரு பிரியாணி வேணுனா கூட நைட்டு 12 மணிக்கு ஒருத்தனுக்கு ஃபோன் அடித்து அவன் பிரியாணி சுட சுட கொண்டாந்து கொடுக்குறான், என்ன கடைக்கு போய் வாங்குறத விட கம்மி விலைக்கு கொடுக்குறான், கரெக்டாக? ஆக நம்ம ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினா கவுண்டரில் வாங்கிறத விட கம்மி விலைக்கு தானே கிடைக்கணும், இதுதானே நியாயம்? ஆக மொத்தம் இவங்க 30 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு போட்டு நம்ம காசை ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஆன்லைன் டிக்கெட்டு விற்பனையாளர்களுக்கு இது ஒரு சவுக்கடி. அது வந்து உறுதி செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன், இந்த மெத்தட் அருமையான மெத்தடு. இதில் நம்ம டிக்கெட் வாங்கினோடனே டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், ப்ரொடியூசருக்கு அவங்க அக்கௌண்ட்டில் காசு வந்துடும், ப்ரொடியூசருக்கோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ. ஹீரோக்கள் இதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இன்னும் சினிமா அருமையாக இருக்கும். ஏன்னா வெளிநாடுகள் அப்படி தான், 10% டிக்கெட்டு காசு அட்வான்ஸ் வாங்கிக்கிடுவாங்க, அப்புறம் உலகம் ஃபுல்லாக அமெரிக்கன் படம் ரிலீஸ் ஆகும். அதில் நடிக்கிற அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர்னா அவனுக்கு 10% ஆஃப் த டோட்டல் கலெக்ஷன் ஆஃப் த வேர்ல்டு, அவனுக்கு 1000 கோடி ரூபா அவனுக்கு மட்டுமே வருமானம் வரும். இன்னும் நடிகர்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஆரம்பத்தில் 10% தான் வாங்கிக்கணும். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை நம்மளுக்கு நம்ம சினிமா இப்போ ஏன் ஆரி சொல்லிட்டு போனார் ஒரு அருமையான விஷயம், தியேட்டர்களுக்கு நிறைய பேர் இனிமேல் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில், என் வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் தான் படம் பார்க்குறாங்க. அது எதுக்குங்க இப்போ அந்த கூட்டத்தில் போயிட்டு அங்கே போயிட்டு ஆன்லைனில் எல்லாம் நிற்க வச்சுட்டு, இன்னும் ஒரு வாரம் கழித்து இதில் வந்துடும், அமேசானில் வந்துடும், நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும், பார்த்துடலாம், ப்ரிண்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி திரையுலகம் இன்னும் பலவிதமான, அதாவது பரிணாமங்களில் வேறு வேறு வாகனங்களில் சவாரி செய்யும். இப்போ மொபைலில் சவாரி செய்து, அப்புறம் நம்ம தமிழ் ராக்கர்ஸில் சவாரி செய்து, அந்த தமிழ் ராக்கர்ஸ்க்கு வேலை இல்லை, ஏன்னா நம்மளே வந்து பண்ணிட வேண்டியது அந்த வேலையை. நம்ம படம் எடுத்த உடனே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் போட்டோம்னா அவன் இதில் என்ன பார்க்குறது, நம்மளது ஒரிஜினல் ப்ரிண்ட் பார்க்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வேண்டும். அதற்கும் வியாபாரம் உண்டு. இப்போது எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய படத்தோட வியாபாரம் எவ்வளவு நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அதாவது வெளிநாடுகளுக்கு உண்டான வியாபாரமும் சரி, சேட்டலைட் வியாபாரமும் சரி, மற்ற மொழிகளுக்கான ரைட்ஸுகளையும் சரி, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம தியேட்டர் வியாபாரம்ன்றது இருக்கு பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரொம்ப கம்மி விலைக்கு தான் வாங்கியிருக்காங்க மிகப்பெரிய படத்துக்கு. இதிலிருந்து என்ன தெரியுது, தியேட்டரில் இனிமேல் கலெக்ஷன் இல்லைன்னு தெரியுது. அந்த கலெக்ஷனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், தியேட்டர் அதிபர்கள் மட்டுமல்ல
தயாரிப்பாளர்கள் மட்டுமல்ல குறிப்பாக இயக்குநர்கள். நான் சொல்கிறேன், நாலஞ்சு கேமரா வச்சுட்டு எங்கே எடிட் பண்ணுறது எங்கே கட் பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு மணி நேரம் எடுக்கக்கூடிய காட்சியை ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கிறானுங்க. அஞ்சு கேமரா வச்சு எந்த கேமராவில் எடுத்ததை எடிட் பண்ணாலும் அந்த ஒரு நிமிஷம்தான் ஓடப்போகுது. ஆனால் அதுக்காக ஒரு மணி நேரம் அந்த காட்சிகளை வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு எடிட் பண்ணுறதுக்கு தவியாக தவிக்கிறாங்க அந்த எடிட்டர்கள். அவங்க எடிட்டர் ஒரு தடவை ஒரு படம் பண்ண உடனே அவனுக்கு பிபி சுகர் எல்லாம் வந்துடும். கடைசியில் பார்த்து என்ன எடிட் பண்ணியிருக்கேன்னா, இவன் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு தெரியாது. ஆகவே தான் சொல்கிறேன், எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் எந்த புது தயாரிப்பாளராக இருந்தாலும் பழைய தயாரிப்பாளராக இருந்தாலும் தயவுசெய்து ஒரு முறை இயக்குனர் சங்கத்துக்கு வாருங்கள். நாங்கள் ஒரு இயக்குனரை வச்சு படம் பண்ண போகிறோம். எனக்கு இந்த மாதிரி கதை வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஒரு நடிகரை போட பண்ணு. எந்த இயக்குனர் சரியாக இருப்பாங்கன்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஒரு பெரிய லிஸ்ட்டு 2220 பேர் இருக்கோம், எல்லாமே தொழில் தெரிஞ்சவங்க. அவங்களில் ஒருத்தர் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு யார் பிடிக்குதோ, எப்படி பிடிக்குதோ, உங்களுக்கு சிகரெட் குடிக்கிறவனும் பிடிக்குதோ, அது குடிக்கிறவனும் பிடிக்குதோ, அந்த எதுவுமே இல்லாதவனும் பிடிக்குதோ, எல்லாமே ஆள் ரகம். இங்கிலீஷ்லேயே பேசுகிற அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணுமா, இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுகிற டைரக்டர் வேணுமா, எல்லாருமே இங்கே இருக்காங்க. இங்கே இல்லாத கிரியேட்டர்ஸு எங்கேயுமே கிடையாது. ஒரு காலத்தில் தமிழ் திரைப்பட இயக்குனர்களை பார்த்தா இந்தியாவே திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தது. இங்கே இருந்து தானே எல்லாமே இறக்குமதி பண்ணாங்க. இங்கே டெக்னாலஜின்னு என்னன்னு தமிழ்நாட்டில் தான் தெரிஞ்சுக்கணும். அது எங்கே போச்சுன்னு தெரியல. நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அந்த ஒற்றுமை காப்பாற்றப்பட வேண்டும், மீண்டும் அது ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் இயக்குனர் பாக்யராஜ் அண்ணன் அவர்கள் வந்த பிறகு தான் அது ரைட்டர் அசோசியேஷன் என்ன, அதுக்கு உண்டான பவர் என்னன்னு தெரியுது. நிச்சயமாக ஒவ்வொரு சினிமா திரைப்பட ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் முதுகெலும்பு கதையும் திரைக்கதையும் தான். ஒரு சின்ன நாட்டு அதுக்கு முதுகெலும்பு திரைக்கதை தான். அதை நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன். சிங்காரவேலன் ஒரு படம், ஒரே ரீலில் கதை முடிஞ்சு போச்சுங்க. 12 ரீலில் திருப்பி உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. நான் சொல்கிறேன், என்னையா முதல் ரீல்லையே கதையை முடிச்சிட்டுமே, யாருமே யோசிக்காமல் எழுதின பக்காத அது. நானும் எதையுமே யோசிக்காமல் எடுத்த படம், கமல் சாரும் எதையும் யோசிக்காமல் நடித்த படம். எப்படி இருக்கு காம்பினேஷன்? அம்மா கூப்பிடுவாங்க, டே வேலா நீ போய், அந்த காலத்தில் உங்கள் மாமா எங்கள் அண்ணி என்னை பிடிக்காமல் மாமா அண்ணி செத்து போயிட்டாங்க, என்னை ஒதுக்கி வச்சாங்க, செத்து போயிட்டாங்க, அந்த குழந்தைய எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நம்ம கூடவே சேரக்கூடாதுன்ட்டு, அது எங்கேயோ எங்கே இருக்குன்னு தெரியாது, நீ தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு ஒரு வெறும் ஜட்டி போட்ட ஒரு குழந்தையை காட்டுவான். தெரிய போகுது கமல் சார் பார்க்குறாரு, அந்த குஷ்புவை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கு வர்றது அந்த ரீலோட முடிஞ்சு போச்சு. இது எப்படி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறான்றதான் கதை. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸுக்கு கருவாடு கொண்டு வருவார், 5 சீன் எடுத்திருக்கிறேன். ஒருத்தங்க கூட இன்றைக்கி வரலையும் கேள்வி கேட்கல. கருவாடு எங்க, ஆனமலையிலேயே கருவாடு கிடைக்குது? கருவாடு உற்பத்தி ஆகிற இடத்துக்கு கருவாடு கொண்டு வருவோம். அது யாராச்சும் யோசனை பண்ணிங்களா? காதலை பூ சுற்றுறதுக்கு இதுதான். ஒரு ஸ்க்ரீன் பிளே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா முட்டாள் ஆக்குறதில்ல, ஒரு ஸ்க்ரீன் பிளே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அது எதை வேணாலும் நம்ப வைக்கலாம். எப்படி பண்ணார்? முருங்கைக்காய்க்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத, முருங்கைக்காய்க்கு உண்மையாகவே அந்த விஷயம் கிடையாது, இருக்கு அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு. அந்த முருங்கைக்காய் வச்சு என் தம்பி நஷ்டமாயிட்டான்னா, ஆனால் எங்கள் வீட்டு தோட்டத்தில் முருங்கைக்காய் சப்ளை பண்ண முடியாமல் பெரிய லாபம் ஆகி போச்சு. நாங்கள் காண முருங்கைக்காய் திருடிட்டு போயிருப்பாங்கன்னு ஒரு கதை சொல்லுவார்னு பார்த்தா எங்களுக்கு விற்க முடியலன்றார். அந்த முருங்கைக்காய் அவ்வளவு பாப்புலர் ஆனது அவருடைய இதில் தான், அவருடைய படத்தின் மூலமாக. அது மட்டுமல்ல, அவர் படத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு சயின்டிஃபிக் விஷயம் இருக்கும். அது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அது அதுதான் ஜாலி. அதே மாதிரி நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு அண்ணனுடைய படத்தில், நான் நிறைய அதை பற்றி ஆராய்ச்சியே பண்ணியிருக்கேன். அந்த 7 நாட்களாகட்டும், அப்புறம் அது இது நம்ம ஆளில் அந்த மாமிக்கிட்ட அந்த வடை மேட்ரு ஒன்று இருக்குது பாருங்கள்,
அண்ணே, உங்களை தவிர யாராலையும் பண்ண முடியாது, அவ்வளவு நாசுக்கா. அந்த வடையிலையும் அதில் வடையில் இருக்கிற ஓட்டையை பற்றி ஒரு அழகாக ஒரு விஷயத்த சொல்லுவார். ஓட்டையை பற்றி சொல்ல, அதாவது அதாவது ஒரு சீரியஸான கதை போயிட்டுருக்குங்க. ஒரு பிராமண குடும்பத்தில் பிராமணர் இல்லாத ஒருத்தர் வந்து பிராமண வேஷத்தில் உள்ளக்குள்ளே பூந்துட்டு ஒரு லவ் பண்ணிவிட்டு ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டுருக்கும்போது எங்கே வைக்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த வடையில் வைக்கிறாருங்க காமெடி. ஸோ அவர் அணு அணுவாக ரசித்தவன் நான். அவரை மீற ஒரு ஆள் கிடையவே கிடையாது. அவருடைய அந்தா கானூன் அப்படின்னு இந்த இது அந்த படம் அந்தா கானூன் தானே, ஆக்ரி ரஸ்தா, சாரி ஆக்ரி ரஸ்தா, என்ன ஸ்கிரிப்ட் அது! பாரதி ராஜா எடுத்ததை விட ஒரு படி மேலே எடுத்தார். உண்மையாக அது ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலுக்கு உண்டான, ஏன்னா இவர் ஒரிஜினலாக பண்ண ஸ்கிரிப்டை பண்ணியிருப்பார். நம்ம டைரக்டர் அவருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிப்பார், ஆனால் மிரட்டலாக இருக்கும் ஒவ்வொரு சீனும். ஒவ்வொரு அந்த லிங்க்கு, அந்த முன்பின் இது, அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு காமெடி விஷயம், அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தாங்க நம்ம பம்பரம் விட்டோம். இல்லைன்னா சரி, அதுதான் எங்கள் அண்ணனோட அந்த அண்ணே அதுக்கு முன்னுக்காரணன்னு நான் சொல்லலை, பட் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிங்க அந்த மாதிரி. இந்த ஒரு சீரியஸான விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு நகாசா வேலை பண்ணி விட்டு போயிடுவார். அந்த முருங்கைக்காய் பற்றி தானே பேசுகிறோம் எங்க, அது அருமையான கதையில் அந்த குழந்தையை வச்சுட்டு அதுக்கு ஒருத்தி தாயாக வரப்போகிற அவை இவனை லவ் பண்ணுறது, அந்த கதையெல்லாம் மறந்துட்டானுங்க. இந்த முருங்கைக்காயவே பிடிச்சிட்டு தானே எல்லாருமே பாப்புலர் பண்ணாங்க. சின்ன கவுண்டர் எவ்வளோ உயர்ந்த ஒரு நல்ல கதை, ஒரு வாழ்வியலை சொன்னேன், கடைசியில் பம்பரத்துலேயே அது பேசி பேசி நம்மளை டார்ச்சர் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி முருங்கைக்காய், பம்பரம், வடை, இதெல்லாம் தமிழ் சினிமாவின் சில மறக்க முடியாத திரைக்கதையின் மிக நுண்ணிய பகுதிகள். ஆகவே அந்த மாதிரி இந்த பொண்ணு நடக்கிறா, அந்த பொண்ணும் பாவம் அதையே சொல்லிச்சு. ஆனால் நடக்கிறது தாங்க மிகப்பெரிய அழகு. மெல்ல நட மெல்ல நட மேனி என்னாகும், நடைக்குன்னே பாட்டுல கவிஞர் கண்ணதாசன் அதை பாடுவார் பாருங்க. எங்கள் அப்பா சிவாஜி அப்பா அது என்ன எக்ஸ்பிரஸ் ஐயோ அப்படிம்பார். அந்த நடை தானே, நடை இல்லைன்னா அப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த நடை வெற்றி நடை போடும், உங்கள் வாழ்க்கைக்கு அது வெற்றி நடையாக அமையட்டும். மகேஷுக்கு நீண்ட நாள் கழித்து அவருடைய அரும்பாடுபட்டு அவருடைய நல்ல ஒரு முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எல்லாம் நல்ல மனிதர்கள் உங்களோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் அடுத்தது வாழ்த்த வருவார், ஏன்னா நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், முக்கியமான மேட்ரு, அடுத்த மீட்டிங்கில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் இமயத்தால் வளர்க்கப்பட்டவர், கொங்கு நாட்டு தங்கம், தமிழ் சினிமாவின் எழுத்து சிங்கம், எழுத்தாளர்களின் அங்கம், என்றுமே எங்க சின்னராசா பாக்கியராஜ் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைத்து பெருமை கொள்கிறோம். சுபம் சுந்தரராஜன் அவருக்கு வந்து அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் நன்றி அப்படின்னா, அவர் முதல் தடவைக்குள்ளே வர்றாரு, ஏற்கனவே ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அந்த படம் வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, முதல் முதலாக கை வைக்கிறீங்க, ஒழுங்காக ஒன்று செய்யலாம் இல்லை, எதுக்கு அறகுறையாக இருக்கிறத கை வைக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை தாண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி இத்தனை பேர்த்துக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி தயாரிப்பாளர் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். அப்புறம் அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா இந்த மாதிரி டைரக்டர் வந்து செந்தில்குமார் வந்து கதை சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார், அது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. ஒருவேளை இவருக்கு லாரி இருக்குது மணல் அதெல்லாம் தெரிஞ்சு அவர் கதை சொன்னாரா? இல்லை, இவர் வந்து அடே நம்ம கதை மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கதையை லிங்க் பண்ணிட்டாரா தெரியல. ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு லிங்க் ஆயிடுச்சு, மணலும் லாரியும். ஸோ ப்ரொடியூசர் எப்படி புதுசோ அதே மாதிரி டைரக்டரும் பேசும்போது எங்கே இருந்தீங்க என்ன அப்படின்னா, இல்லை சினிமாக்குள்ளே இருந்தே தான் நான் சினிமாவை மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ப்ரொடக்ஷன் அது இது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்படியே டைரெக்ஷனாக வந்துட்டேன் அப்படின்னாரு. அது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து வரணுங்கிறது இல்லை, இப்படியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன முன்னோடிகள் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. சுபாஷ் கை பெரிய டைரக்டர், பெரிய ப்ரொடியூசர், அவர் ஆக்சுவலாக வந்து ப்ரொடக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவர் வர்ற சினிமாக்கள்லாம் பார்த்து இதுக்கு நம்மளே நல்ல சினிமா எடுக்கலாம் போல இருக்க அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் வந்து, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து
ஃபஸ்ட்டு கதை எழுதி டைரக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய டைரக்டராகவும் தயாரிப்பாளரும் வந்தார். அதனால் சினிமாவில் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறது அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த அப்சர்வேஷன் இருந்தாலே சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லைன்னா கூட டைரக்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு அவர் படம் வந்து பண்ணியிருக்கும்போது ட்ரெய்லர் முதலே காமிச்சார். ஒன்றும் புதுசாக பழகின மாதிரியெல்லாம் எல்லாமே நல்லாவே ட்ரெய்லரில் கரெக்டாக நீட்டாகவே ஷாட்டுகள் எடுத்திருந்தாங்க. இதில் புது மியூசிக் டைரக்டர்கள் எனக்கு அந்த வெக்கம் சொட்ட அப்படின்னு சொல்லி வெக்கம் கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாட்டு மெலடி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மியூசிக் டைரக்டர் அதே மாதிரி அடுத்தது வந்து அடியே அழகி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வந்து அந்த பாட்டும் மெலடி நல்லா இருந்தது. ஸோ எழுதின பாடலாசிரியர் ஜெயராம்களா ஜெயக்குமார் அவர்கள் மியூசிக் டைரக்டர் ரித்தே ஸ்ரீதர் அவர்களுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா முன்னால் பேசினவங்க சொன்னாங்க, யார் பேரரசு தான் சொன்னார், இந்த மாதிரி ரிட்டையர்கள் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. உண்மையிலேயே அந்த பாட்டை பார்க்கும்போது அந்த மெலடியை பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு. அதை வந்து பேரரசு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது போக இன்னும் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே படத்தில் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே கதை என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஒன்று லவ் ஸ்டோரி, ஒன்று அதையும் அப்புறம் மணல் திருட்டு அப்படிங்கிறது ரெண்டையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த லவ் ஸ்டோரியில் வந்து மகேஷ் அந்த சாங்கில் வந்து மகேஷும் அவங்க பேர் என்னது மேக்னா அவங்களும் நல்லாவே இருந்தாங்க. மேகனா வந்து பக்கத்து நம்ம வீட்டுக்கு போகணும் பக்கத்து வீட்டு போகணும் சைட் அடிக்கிற மாதிரியே இருந்தது படத்தில் பார்க்கும்போது. நான் படம் பார்க்கும்போது அப்படி தான் நினச்சாடா சைட் அடிக்கிற மாதிரியே இருக்கு நம்ம வந்து அந்த காலத்துலலாம் ஞாபகம் வந்துடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா பெரிய பொம்பளை மாதிரி புடவையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இதாக இருந்தது. ஸோ மகேஷ் அந்த பாடல் காட்சியில் அவங்களும் வந்து அந்த காம்பினேஷன் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் மணல் திருட்டு அப்படிங்கும்போது அதுக்குண்டான கதையும் அதில் வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனால் சில பேர் ட்ரெய்லர் பார்த்தோம்னா என்னென்னே புரியாது. இதில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தப்பு நடக்குது, யாரோ பண்ணிட்டு போகிறாங்க, என்னமோ நடந்துட்டு போகுது, நம்ம விட்டால் எப்படி, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம தானே கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கு அது ஒரு டைலாக் வருது. அந்த டைலாக்லேயே வந்து இதை எதிர்த்து அவங்க ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கதையை ட்ரெய்லர் கட் பண்ணும்போது தெளிவாக கட் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக படம் வந்து லவ் ஸ்டோரி இது மிக்ஸ் பண்ணி பண்ணதுனால ஒரு வித்தியாசமான முறையில் இந்த படம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. இந்த கொள்ளை திருட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதே ஒரு வித்தியாசமான ஒரு சமாச்சாரம் தான். ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒருத்தனை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. அவன் சம்சாரம் வந்து எப்படியாவது என் புருஷனை விட்டுருங்க அப்படின்னா, அவன் திருட்டு பண்ணியிருக்கான் விடமாட்டேன், எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். எங்கேயும் நான் கொடுக்குறது என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு, இல்லை இல்லை ஒரு 2500 ரூபா கூட கொடுக்காம விடவே மாட்டேன் அப்படின்னா, அவனும் ரிமாண்டில் உள்ளே இருக்கிறான், பொண்டாட்டி வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கிறான், இன்ஸ்பெக்டர் இறங்கியே வர மாட்டேங்கிறான், 2500 ரூபா அதில் ஒரு பைசா கம்மியாகாதுன்னா திடீர்னு ஃபோன் வருது. அப்புறம் அவன் சம்சாரம் வந்து இன்ஸ்பெக்டர் சம்சாரம் ஃபோனில் பேசுகிறாப்புல என்னென்ன, ஏ சரி விடு ஞாயிற்றுக்கிழமை அதுக்காக ஆள் கிடைச்சா தான் நான் கோழி வாங்கி அனுப்ப முடியும், ஆள் இல்லாமல் எப்படி அனுப்ப முடியும், கிடைச்சா பார்க்குறேன் இல்லைனா வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, மறுபடியும் 2500 ரூபா அவ்வளோ முடியாது சார், ஒரு 500 ரூபா அப்படிங்கிறாங்க, 2500க்கு ஒரு பைசா கிடையாது அப்படின்னா, மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் அவன் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அட டிவி ரிப்பேர்னா விடுறி, நான் யாராவது அனுப்புகிறேன், இல்லைனா நான் நாளைக்கு நானே போய் எடுத்து போய் பண்ணுறேன், சும்மா தொல்லைப்படுத்திட்டு இருக்கிறேங்க, கேஸை நான் கவனிக்க முடியலையே அப்படின்னு. இப்போ இந்த 2500 500லேருந்து அந்த அம்மா 1000 அவ்வளோதான் முடியுதுக்கு மேலே முடியாது, நகை வச்சா கூட இவ்வளோ தான் வரும் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது அந்த ரிமாண்டில் இருக்கிற கைதி வந்து சொன்னான், தனி சார் என்ன ஒரு அரை மணி நேரம் விடுங்க, 2500 கொடுத்துட்றேன் அப்படின்னா, அது எப்படி 5000 கொடுப்பேன் நீ அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் கொடுங்க போதும் அப்படின்னா, நேராக போனால் அரை மணி நேரத்தில் 5000 கொண்டு கொடுத்தா ஒய்ஃபு கூப்பிட்டு வாடி போகலான்ட்டு போனேன். இவர் மத்தியானம் சாப்பாட்டுக்கு போனார், போகும்போது இவர் சிக்கன் வாங்கிட்டு போனார், வைஃபு அதுதான் ஏற்கனவே சிக்கன் கொடுத்தனுச்சு, நான் செஞ்சு வச்சுக்கேன், நீங்கள் வேறு வாங்கிட்டு வந்துருக்கீங்க, நான் இங்கே கொடுத்தனுச்சேன், ஒரு ஆள் வந்தார வந்து கோழியை கொடுத்துட்டு பண்ண சொன்னார்ன்னு சொல்லி சொன்னார், நான் யாருக்கிட்டையும் கொடுக்கல, என்னங்க ஒரு ஆள் வந்து கொடுத்துட்டு அப்புறம் டிவியை கூட நான் ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்லி டிவி எடுத்துகிட்டு போயிட்டு
இப்போ இவனுக்கு ஒரே ஷாக்கு, நான் யாரையும் அனுப்பல, டிவி எடுத்துகிட்டு போயிட்டான். ஆமாண்ணா, அவனுக்கு டவுட்டு. ஆஹா, நம்ம ரிமாண்டில் இருக்கிறவன் தான், அப்போ தான் நம்ம ஃபோன் பேசணும், இந்த ராசிக்கல் தான் பண்ணியிருப்பான், அவனை போய் தேடி பிடிச்சிக்கணும் தான் அவனா, இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணலாம். உங்கள் சம்சாரத்துக்கு கூட்டு போய் காமிங்கன்னா சம்சாரத்துக்கு கூப்பிட்டு போய், இந்த ஆள் இல்லைங்க, அவன் குட்டையாக இருந்தான். இப்போ இன்ஸ்பெக்டர் மண்டையை பிச்சுக்கிட்டார், அப்புறம் கடைசியில் அவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டார். டேய், உன்னை தவிர்த்து வேறு எவனும் பண்ணியிருக்க முடியாது அந்த வேலையை, தயவு செய்து உண்மையை சொல்லு. இல்லைனா எனக்கு மண்டை வெடிச்சிடும் போலக்கு, டிவி போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, இது எப்படி தவிர்த்து போச்சு அப்படின்னா, சார் கேஸ் போட மாட்டேன், பொண்டாட்டி போட மேலே சத்தியமாக சொல்லுங்கன்னா, அப்புறம் சத்தியம் பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ணலடா, என்னடா பண்ண அப்படின்னு. இல்லை இல்லை, நீ ஃபோன் ரெண்டு தடவை பேசினேன், அந்த குழம்பையும் டிவியும் லிங்க் பண்ணிட்டேன், நேராக வீட்டுக்கு போனேன், என் மச்சினு இருந்தால் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவன்கிட்ட கோழி வாங்கி கொடுத்து கொண்டு போய் கொடுத்து டிவி எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னேன், அவனை திருச்சி அனுப்பிச்சிட்டேன் சார் அப்படின்னா. இன்ஸ்பெக்டர்னால் ஒன்றுமே பேச முடியல. ஸோ இந்த கொள்ளை திருட்டு அப்படிங்கிறதுல வந்து எத்தனை நூதனமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி ஊரில் ஒருத்தன் அதே மாதிரி தான் நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுருப்பான். அப்புறம் அவனை பார்க்கும்போதெல்லாம் டவுட்டு, என்னடா ஏதோ ஒன்று பண்ணாமல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டானே. அப்புறம் நல்லா எங்கிட்ட எல்லாம் ஃப்ரீயாக பேசுவான். அப்புறம் என்னப்பா திடீர்னு இப்படி வருவான், அடா அங்கங்கே ராத்திரியில் போய் வைக்கிறதான், கை வைக்கிறதா அப்படின்னு, என்னென்னா போய் திருடுவேன் அப்படிங்கிறான். அப்புறம் என்னென்னா ஒரு சாப்புகள் அங்கே இங்கேயும் போய் திருடுவேன் அப்படின்னா, ஏன்னா வாட்ச்மேன் படுத்துட்டு பானல்ல, படுத்துருந்தா அது ஒரு பெரிய விஷயமான, எப்படியா திருடுவேன், வாட்ச்மேன் படுத்துட்டு பானல்ல, கட்டில் போட்டால் வந்தால் படுத்துருக்கானே கேட்டுக்கிட்டியே அப்படின்னா, அவன் பூட்டி சாவி எங்கே வைப்பான், தலைகாணி கடையில் வைப்பான், அவ்வளோதானே எடுத்து திறந்துடுவேன். ஏ, தூங்கிட்டு இருக்கான், எப்படி எடுத்துகிட்டுப்பான், ஒன்றும் வேண்டியதில்லை, போய் கை இப்படி வச்சோம்னா நல்லா தூக்கத்தில் இருப்பான், அப்படி கை வச்சோன்னே உடனே புரண்டு படுத்துருவான், உடனே சாவி எடுத்துக்குவேன் அப்படின்னு. நம்ம ஏதோ பெருசாக இதுக்கெல்லாம் டெக்னிக்கலாக ஐடியா பண்ணுவான்னு நினச்சா ஒன்றுமே இல்லை, அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறான். டே, அவன் முழிச்சிட்டான்னா கூட ஒருத்தனை கூப்பிட்டு போகணும்ல, அவன் அருவாலோடு இப்படி நிற்பான், கண்ணை முழிச்சுன்னு மரியாதையை மூடிப்பாடு, கண்ணை முழிச்சு ஏதாவதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு இப்படி நின்றுருப்பான். அவன் மூணுன்னா காலையில் 9 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் அவன் போர்வையே விலக மாட்டான், பக்கத்தில் இருந்தெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த பயமே தெளியும் அப்படிமா. அந்த மாதிரி திருட்டில் கூட வந்து எவ்வளோ எவ்வளோ டெக்னிக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஸோ இது மணல் கொண்டைக்கு வந்து இதுக்கு டெக்னிக்கலே வேண்டியதில்லை, ஏன்னா அவங்கவுங்க அங்கங்கே எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்டா போய் தனி பாட்டில் அள்ளிக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஊர்களில் இப்போ இவங்க இந்த கதையை எடுத்துருக்காங்களே, ட்ரூ இன்சிடென்ட் சொல்கிறாங்களே, உண்மையிலேயே ஊருக்காரங்க நம்ம ஊருக்கே இது இடைஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்கள்லாம் தடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளமே ஓரளவுக்கு இதாக இருக்குது. ஸோ இங்கே பேசும்போது எல்லாருமே ஒவ்வொரு மேட்டரை பேசிட்டுருந்தாங்க. எனக்கு விஜய், இவர் உதயகுமார் பேசும்போது ஒரே சிரிப்பாக இருந்தது, என்னென்னா இந்த ஆன்லைன் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். எனக்கு இந்த பட்டுக்கோட்டை பாட்டு ஞாபகம் வந்துச்சு, என்னென்னா திருநாய் பாட்டு திருந்தா விட்டாலும் அது ஒன்று, திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடிட்டே தான் இருக்குது, சட்டம் போட்டு திருட அது சட்டம் போட்டு திருத்தர் கூட்டம் திரு அதுன்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா ஆன்லைன் ஓப்பன் பண்ணுறதே இவங்க தான் இல்லையா, முதல்ல இவங்க ஆன்லைன் ஓப்பன் பண்ணி 5000 டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டானா 500 டிக்கெட்டு, அப்புறம் அவங்க சொல்கிறது தான் என்ன வேலை. நான் இது என்னென்னா இந்த ஆன்லைனில் வருதுன்னு சொன்னோன்னே இது ஈஸியாக அவங்க பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டேன், என்னங்க என்ன, ஆமாம் அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் அப்புறம் தனியாக எவ்வளோ விலையோ விற்றுக்குவோம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட இவ்வளோ டிக்கெட்டு தான் ஒரு ஆள் ரிசர்வ் பண்ணுறதுன்னு சொன்னோம்னா மேக்ஸிமம் 5 டிக்கெட்டு தான் அப்படின்னு, இப்படி பண்ணாலும் அவனுக்கு என்ன 50 ஆள் இருக்க மாட்டாங்களே என்ன, 5-5 டிக்கெட்னு போட்டு அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது வந்த நாள்லேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன எடுக்கிற படங்கள் நல்ல படமாக இருக்கணும், அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற ஆளுங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்க இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா விடியல் ராஜ் அவர்கள் வந்து நம்ம என்னோடய சிஷ்யம் பார்த்திபன் படம் ஒத்த சிறப்பு அவர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி கோயம்புத்தூர் நினச்சா இல்லை டோட்டல் ஏரியாவே அவர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு. ஏன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரெல்லாம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம். ஸோ அவர் வந்து உங்கள் சிஷ்யம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் டோட்டலாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் கரெக்டான தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தான் அது வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு. இது ரெண்டை விட இன்னொன்று நம்ம கரெக்டான படம் எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா அப்புறம் யாரையும் நம்ம குத்துன்னு சொல்லி எந்த பிரயோஜனமே இல்லை. ஸோ இது ட்ரூ இன்சிடென்ட் அப்படிங்கிற பேரில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நிஜமாக அவர் வந்து அந்த செங்கல்பட்டு அந்த ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிஜமான நிகழ்ச்சிகள் எப்பவுமே அது மனசு தொடர்ற மாதிரி தான் இருக்கும். அதனால்
படம் வந்து டெஃபினட்டாக ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஜனங்களை பாதிக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் படத்துக்கு முதல்லே வந்து சென்டிமெண்ட்டாக எல்லாத்துக்கும் மாலை இது போட்டு சால்வி போத்துற மாதிரி துண்டை போற்றி அப்போவே ஒரு ஷீல்டு கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்குமே ப்ரொடியூசர் முன்னேற்பாடாக. ஸோ அதனால் வெற்றி விழாக்கு சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதனால் இன்னும் நிறைய எனக்கு நான் விட்டுட்டேன். முருங்கை எத்தனை வருஷம் ஆகி போச்சு, விடவே மாட்டேங்கிறாங்க. அதில் வேற வடையை பிடிச்சிக்கிட்டார் அவர். வடையில் ஓட்டையெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அவருக்கு தோன்றதெல்லாம் அவர் சேர்த்து ஏதோ ஒன்றுக்கு சொன்னோம்னா அது எங்கெங்கேயோ போயிடுது. கஞ்சா சொல்லும்போது என்னன்னா, கஞ்சா கூட நான் எதுக்கு சொன்னேன்னா, தப்பு பண்ணுறது எல்லாருக்குமே அந்த சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி சின்ன வயசில் அந்த மாதிரி ஏஜில் இருக்கும்போது அது தப்பு பண்ணுறதுக்கான சூழல் வரும்போது பண்ணுவோம். அதிலிருந்து நம்ம முழிச்சிக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம். ஸோ எனக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கேரம்போர்டு விளையாண்டு சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு அதில் தான் அது குடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் எனக்கு தோணுச்சு என்னடானா, ஏன்னா இதை பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம லைஃப்பில் எங்கடா முன்னுக்கு வரப்போகிறோம், ஏன்னா தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அது தோணி தான் அதுக்கப்புறம் நான் புறப்பட்டு வந்தேன். அதனால் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காகலாம் நான் ஒன்று பேசலை. அப்புறம் இன்னொன்று அது சொன்னதனுடைய நோக்கம் என்னென்னா, யாராவது இப்படி பண்ணி ஏதாவது அனுபவப்பட்டிருந்தா கூட இனிமேல் நம்ம எங்கே தேரப்போகிறோம் அப்படின்னா நம்ம மனசு சுற்றவே கூடாது. நீ தப்பு பண்ணால் கூட நீ எந்த நிமிஷம் வேணாலும் திருந்த முடியும், எந்த நிமிஷம் வேணாலும் லைஃப்பில் நல்லா வர முடியும். ஸோ அதுக்காக சொல்லப்பட்டது தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், சைட் அடிக்கிறது பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் இன்று போய் நாளை வேலை ஒரே ஸ்ட்ரீட்டில் மூணு பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன் நான். இதை வச்சுட்டு நாளைக்கு வேறு ஏதாவது எழுதிடாதீங்க. என்னென்ன அந்த நேரத்தில் இன்ஃபாக்சுவேஷன், நம்ம யாரோ ஒரு பொண்ணை சைட் அடிக்க போனால் அங்கே பார்த்தா ஒரு வெத்தலை பா கடை இருந்தது, சரி இந்த பொண்ணு வரலையே வாசத்தலிக்கு வரலையா, அது வரைக்கும் இந்த கடையில் நிற்போம்னு சொல்லிட்டு கடையில் ஏதாவது வாங்கணுமே நான் அசோகா வாங்கிட்டேன்னா அது ஒரு புள்ள தான் வியாபாரம் பண்ணுறது, இதுக்கும் பரவாயில்லையே அது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லெட்டர் கொடுப்போமே அப்படின்னா, அப்புறம் பார்த்தா எழுத்து வீட்டுந்து இன்னொன்று வந்து வாசத்தலிக்கு வந்து இது கூட சுமார் நல்லா தான் இருக்குது, இது கூட பரவாயில்லையா. இது இன்ஃபாக்சுவேஷன். அப்புறம் ஒரு தடவை வரும்போது நமக்கே தோணுது, ஏ நம்ம லைஃப்பில் ஏதோ செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறான், என்ன கண்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் பாட்டு லெட்டர் கொடுத்துருக்கேன், நம்ம கொடுத்து நம்ம விளையாட்டாக நினச்சிக்கிறோம். அது சீரியஸாக நினச்சிட்டா என்ன ஆகிறது, அதனுடைய லைஃப் வந்து நினச்சி பார்த்தா என்ன ஆகிறது அப்படின்ட்டு ஒரு நல்ல இன்சிடென்ட்டு. இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கோட பழக்கமாகிப்போச்சு. பழக்கமாகிட்டு அப்புறம் நானே வந்து, இல்லைம்மா என்னை விட்டுரு, நான் போகிறேன் மெட்ராஸ்க்கு, என்ன இல்லை நான் சினிமா நோக்கி போகிறேன், வருவேனா வரமாட்டேன் யாருக்கு தெரியும், வந்தாலும் வருவேன் இல்லைனாலும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னை விட்டுருந்தேன். இல்லை இல்லை என்னை இப்படி சொல்லிட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஞானம் வந்துடுச்சு, ஒன்று நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் பாட்டு என்ன நினச்சிட்டு உருகிட்டு கூடாது, நான் போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து சினிமா கினிமா அப்படி எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு நடிக்கிற பொண்ணு ட்ராமாவில் ஒருத்தர் தெரியாமல் என்னை கூப்பிட்டு போன அந்த நாடகத்துக்கு நீங்கள் வந்து நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா, எனக்கு இது யார் நடிக்கிறானு தெரியல, நான் பாட்டில் முன்னால் போய் உட்காந்துட்டேன். ஓப்பன் பண்ணுன்னே இந்த பொண்ணு தான் வருது. ஆஹா அப்படின்னு முழிக்கிறேன், என்ன பிளான் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்துட்டானேன்னு. அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாத மாதிரி கேரக்டர். அப்போ ஒருத்தன் கேட்குறான் கூட வந்து, என்னம்மா உனக்கா இப்படி கண்ணு போயிடுச்சு என்ன? ஆமாம்மா, இந்த உலகத்தில் கண் இல்லாமல் இருக்கிறதே நல்லது, ஏன்னா கண்ட கபோதிகளை எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைல்ல. அவங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்க வேண்டியதில்லை பாருங்கள், அதனால் கடவுளுக்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன், நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு டைலாக் நிறையா அது பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், அதெல்லாம் சீன் இருக்கடா டைலாக், என்னடா என்னை பார்த்துன்னு அதான் டைலாக்காக வந்துக்கிட்டே இருக்கடா அப்படின்னு. அப்புறம் என்னென்னா அதனுடைய கோபத்தை எப்படி தீர்த்துக்க முடியும், இப்படி தானே தீர்த்துக்க முடியும், கரெக்டாக வசமாக இன்றைக்கி சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் மட்டுமே போச்சு, ரொம்ப நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அது பேசுகிறதே போச்சு. அப்புறம் நான் எந்திரிச்சு ஓடிடலாமான்னா ஓடவும் முடியல. அந்த மாதிரி சில தப்புகளுக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவோம், கரெக்டாக அந்த ஓடி முடிச்சதில் மாட்டுற மாதிரி ஓடி மாட்டிக்குவோம். ஸோ மாட்டிக்கும் போது செஞ்ச தப்புகளுக்கு சில இதெல்லாம் வந்து சேரும். அந்த மாதிரி லைஃப்பில் அனுபவிச்சது தான். ஸோ அந்த அனுபவங்களை சொல்ல போனோடனே இதே தான் வேலையாகவே சுற்றிட்டு இருந்தார் அப்படின்னா, இதே வேலையாக சுற்றிட்டு இருந்தால் சினிமா நல்லா வர முடியாது, ஏன்னா அதெல்லாம் ஒரு ஒரு டைமில் நடந்தது, அதெல்லாம் ஒரு அனுபவங்களாக வச்சுட்டு பின்னால் வரும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு
தான். அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுட்டு சினிமாலாம் அங்கேயும் இது பண்ணிட்டுருக்கோம். ஸோ இவர் ட்ரூ இன்சிடெண்ட்டை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது படம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக நல்லா வரணும். என்னென்னா ப்ரொடியூசர் முதல் தடவையாக வந்திருக்காரு, சென்டிமெண்டெல்லாம் பார்க்காம ரொம்ப நம்பிக்கையோடு வந்து உள்ள இறங்கியிருக்காரு. பிஸ்னஸில் அவர் எப்படி சாதித்தாரோ அதே மாதிரி இப்போ 200 படம் அது 200 லாரின்னு அது மாதிரி 200 படம் எடுக்கிற அளவுக்கு அவர் லைஃப்பில் நல்லா வரணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நம்பிக்கையான ஒரு மனுஷன் அண்ணன் கன்னியப்பன் அண்ணனுக்கும் ரொம்ப நம்பிக்கை, அவருக்கும் வணக்கம். அதுக்கும் மேலே சுபம் சார், அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணி ஓகே நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண கேரக்டர் அவர் தான். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், ரொம்ப நன்றி சார். என் கூட ஒர்க் பண்ண என்னோடய அசிஸ்டண்ட்டுங்க, என்னோடய டெக்னீஷியன், அதுவும் மியூசிக் டைரக்டர், அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் ஒரு ஒரு டைமும் பயங்கரமாக வாட வாங்கியிருக்கேன், அதுக்கும் சாரி, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டவங்களேன். ஓகே, அப்புறம் எடிட்டர் ரொம்ப இது வரைக்கும் என் கூடவே இருந்து பயங்கர ஹெல்ப் பண்ணியிருக்காரு எடிட்டர். அதோட கேமராமேன் அவர் அதுக்கும் மேலே. ஃபஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து சரி முடிக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்து ரொம்ப சிறப்பாக பணியாற்றாங்க, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் படத்தோட ஹீரோ அவரை சொல்லணும் பெரிய விஷயம் இல்லை, எதுவும் இல்லை. நான் எப்போ ஷார்ட் சொன்னாலும் அப்போ வந்து நிற்பார், எந்த ஒரு தடையும் இருக்காது. இது முடியாது அது முடியாது எனக்கு இது தான் வேணும் அது தான் வேணும் எதுவுமே சொல்ல மாட்டார். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அது தான் அவரும் சாப்பிடுவார். அதே போல் தான் ஹீரோயினும் அவங்களும் அதே போல் தான். எங்கள் கூட நல்லா எல்லோரும் ரெண்டு பேருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக அந்த பணத்தை பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப தேங்க்ஸு. என் கூட பணியாற்ற அத்தனை டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றி. நான் யாரெல்லாம் விட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க, சாரி. ஓகே, அனைவருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.